அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்லோம் சரவண பவ ஸ்டீம் கிரீம் கிளீம் க்ளவு ஸ்லோ நம மற்றும் எனது அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு ஒரு பெரிய டாபிக். இது ஆக்சுவலி எல்லாருக்குமே தேவைப்படும். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம லூஸ் பண்ணியிருப்போம். நமது இப்போது பொருள் ஆகட்டும், இல்லை அட்லீஸ்ட் அதாவது ஃபைனலி பொருளே இல்லைனா கூட வந்து நம்மளுடைய தன்மானத்தையாவது நம்ம வந்து இழந்திருப்போம் ஒரு இடத்துல. அது வந்து ஒரு ஒரு பப்ளிக் பிளேஸ் ஆகட்டும், இல்லை ஒரு ப்ரைவேட் பார்ட்டி ஆகட்டும், இல்லை வந்து நம்ம வீட்லேயே வந்து திருமணம் நடக்கலைன்னா வந்து அதற்கு ஒரு மாதிரி பேச்சு. நம்மளுடைய தன்மானங்கள் இழக்கும் பொழுது, இல்லை நம்ம வந்து பொருளை இழக்கிறோம், இல்லை பதவி இழக்கிறோம், ஒரு அசிங்கப்பட்டு இழக்கிறோம், நம்ம மேலே வந்து ஒரு குற்றம் சுமத்தி அந்த விஷயம் வந்து நம்மளை இது பண்ணுறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அந்த அதை வந்து அதாவது இது இதுக்கு ஒரு அம்மனை வந்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். அந்த விஷயம் நீங்கள் தொடர்ந்து செய்தால், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா, நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அது திரும்பவும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்களை அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பிள்ளைக்கு இல்லாமல் ஒரு மருமகளுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவங்கள வந்து இப்போது அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க, ஸோ வேறு வழி இல்லை, அவங்கள வந்து அதை சகிச்சுட்டு இருக்காங்கன்னா, நான் இப்போ சொல்கிறத பண்ணுங்க. இது வந்து எல்லாருக்குமே ஒத்துப்போகும், இவங்களுக்கு மட்டும் இல்லை. இது ஒரு நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ இதே வந்துட்டு திருமணம் நடக்கலை அப்படின்னா நான் அதுக்கும் சொல்கிறேன். திருமண தடை இருந்தால் அது எந்த அம்மன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாராகி அம்மன். இது நான் ஒருத்தருக்கு சொல்லி ஒருத்தருக்கு நடந்திருக்கு, ரியலாக நடந்திருக்கு. அவங்க வந்து வாராகி அம்மனை ப்ரே பண்ணி அவங்களுடைய கணவரை விட்டு பிரிந்திருந்து, பிறகு அவருடைய கணவர் ஒரு ஒரு 6-7 மாதம் இருக்கும், தொடர்ந்து பூஜை பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்க கணவரோட இப்போ சந்தோஷமாக வாழறாங்க. ஸோ மிக்க மகிழ்ச்சி. அதனால் இப்போ இந்த வீடியோ, ஸோ யாராருக்கெல்லாம் வந்து இது நான் வந்து இழந்துட்டேன், எனக்கு திரும்பவும் கிடைக்கணும் அப்படின்னா, அது எதுவாக இருந்தாலும் சரி நிச்சயமாக கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து ஆக்சுவலி இதை நான் வந்து இந்த இப்போ சொல்ல போகிற விஷயம் நான் வந்து நம்ப மாட்டேன், பட் நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஒரு அம்மன் எப்படி வந்து எப்படி பார்க்குறாங்க மக்கள், அதாவது ஒரு ஒரு தரப்பு மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, பில்லி சூன்யம் ஏவல் இதையும் பொடி பொடியாக்கும் அப்படின்னு வந்து இந்த அம்மனை பார்க்குறாங்க. அது என்ன அம்மன் அப்படின்னா, வாராகி அம்மன். இவங்களை வந்து நீங்கள் வந்து வழிபட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு அனைத்து விதமான செல்வ செழிப்பான வாழ்க்கையும் கிடைக்கும். எப்படி அப்படின்னு பார்க்கலாம், நீங்கள் இழந்தது எப்படி வந்து பெறுவீங்கன்னு பார்க்கலாம். தினமும் ஆக்சுவலி வந்து சனிக்கிழமை காலையில் 1 to 6, இல்லை நைட்டு வந்து 8 to 9, இந்த நேரத்தில் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஆக்சுவலி இதை வந்து 8 வாரம் பண்ணணும். ஒரு அகல் விளக்கு வாரம் பண்ணும்பொழுது ஒரு ஒரு புது அகல் விளக்கு எடுத்துக்கணும். கருணியில் ஒரு திரி, அது வந்து மாற்றணும், அதே தெரிய வச்சு நீங்கள் வச்சுக்கக்கூடாது. ஒரு கருணியில் ஒரு இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை திரும்ப அடுத்த வாரம் வேறு ஒன்று தான் நீங்கள் கட் பண்ணிக்கணும். நல்லெண்ணெய் தீபம், அந்த அந்த துணியில் வந்து வெண்கடுகு நீங்கள் கட்டிட்டு நீங்கள் அதை ஏற்றுறீங்க. நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெயாக இருக்கணும். நீங்கள் ஏற்றுறீங்கன்னா அது உங்களுடைய வழிபாடு. நீங்கள் ஏற்றிட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் அங்கேயே உட்காந்து உங்களுடைய பிரார்த்தனை, எந்த எதாவது எதை நீங்கள் இழந்தீங்க, எது உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கணும். இப்போ நான் வந்து ஒரு இடத்துல அவமானப்பட்டிருக்கேன், திரும்பவும் நான் அந்த இடத்துல அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஒன்று, நான் ஒரு இடத்துல வந்து எனக்கு நான் என்னோடய ஆஃபீஸில் வந்து அவமானப்படுத்திட்டாங்க, எனக்கு அந்த வேலையை வந்து நான் ஈவன் தோ நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன், பட் என்னை வந்து ப்ராப்பராக ரெகக்னைஸ் பண்ணலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, எஸ் இது உங்களுக்கு. இதேமாதிரி பல விஷயங்கள் எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் இழந்தீங்களோ இந்த மாதிரி சனிக்கிழமைகளில் வாராகி தாயார் நீங்கள் மனசார நினச்சாலே போதும், நினச்சிட்டு இந்த விளக்கு ஏற்றினா போதும், உங்களுக்கு நீங்கள் கேட்டது கிடைக்கும். பட் என்னென்னா ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, மனதார நினைக்கிறேன் நான் விளக்கு ஏற்றிட்டேன் அண்ணா எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, மனசார பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ப்ரூவன் ஒரு விஷயம் நடந்திருக்கு, இவங்களை வேண்டி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு என் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் சொல்லி அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு அது கிடச்சிருக்கு. அதே போல் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்களும் தயவு செய்து மனதார வேண்டுங்க, மனதார நன்றி சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி நன்றி சொல்லுங்கள், நிச்சயமாக தாயார் உங்களுக்கு கொடுப்பாங்க.
திருமண தடை ரொம்ப நாளாக வந்து தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா, தினமும் ஒரு மாதுளம் பழம் தாயாருக்கு வந்து பிரசாதமாக வைங்க, வராகி தாயாருக்கு பிரசாதமாக வைங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும், இழந்தது எல்லாமே கிடைக்கும். தஞ்சாவூர் போனீங்கன்னா வந்து முதல்ல வந்து சிவனை பார்க்குறதுக்கு முன்னாடி யார் இருப்பான்னு கேட்டால் இது எல்லாருக்குமே தெரியும். பெரிய கோவில் போனீங்கன்னா வராகி அம்மனை தான் வழிபட்டுட்டு அப்புறம் தான் உள்ளே போய் சிவனை தரிசனம் பண்ணுவாங்க. ஸோ வராகி அம்மன் அந்த சோழனை காத்த ஒரு தெய்வம், அது வரைக்கும் அவன் இழந்தது எல்லாமே வந்து மீட்டு கொடுத்த ஒரு பெற்று கொடுத்த ஒரு தெய்வம். அவர் தான் வந்து நீங்கள் இப்போ வழிபடணும் அப்படின்னா இதுதான் முறை. ஸோ எப்போ வழிபட வேணும் அப்படின்னாலும் குளிச்சுட்டு வழிபடுங்க, சுத்தமாக வழிபடுங்க, நல்ல ஒரு மனசோட. ஒரு ஒரு நீங்கள் இழந்தது உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு நியாயமான விஷயம் அப்படின்னா கேளுங்க, நிச்சயம் கிடைக்கும். ஸோ பாலாவாஸ்தோடு பயணிக்கிறீர்கள். மீண்டும் நான் ஒரு நல்லதொரு வீடியோவில் ஆன்மீக பதிவில் அனைவரும் நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வாஸ்து. இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள்.